हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் ஃபேப்ரிக் இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் வெல்வெட் ஃபேப்ரிக்கில் நம்ம எப்படி ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுனா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெல்வெட் ஃபேப்ரிக்ஸில் வந்து நிறைய சாரீஸ் அண்டு நம்ம நிறைய சோலீஸ் லெஹாங்காஸ் எல்லாமே வருது. ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லலாம் நம்ம ஈஸியாக ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். அண்ட் மோரோவர் வந்து வெல்வெட்டில் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணுறப்ப இன்னுமே லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் கிராண்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்குக்கு வந்து என்னென்ன தேவை, ஒரு டிசைன் போர்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோஸ் இந்த மாதிரி ஒரு ரோஸ் போட்ட போர்டில் தான் டிசைன் போர்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த போர்ட் சைஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிக்கர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன். இந்த பிளாக் கலர் வந்து க்ளூ. ஸோ ஒயிட் ஸ்டோன்ஸ் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போர்டை வந்து ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒரு பவுல் எதாவது கொட்டி வச்சுக்கோங்க, இல்லை கப்பில் பவுலில் கொட்டி வச்சு இந்த டிசைன் ஃபுல்லுமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். டிசைன் ஃபுல்லுமே போடுறோம். எப்போவுமே நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்குக்கு ஒரு போர்டில் நிறைய ஸ்டோன்ஸ் வந்து போட்டு ஒர்க் பண்ணுறப்ப ஒர்க் வந்து ஈஸியாக முடியும். ஸோ எப்போவுமே நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச், இது நார்மலான பவுடர் பஃப் ஸ்பாஞ்ச் தான். இதை நம்ம யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்குறோம். ஜஸ்ட்டு இப்படி நம்ம வந்து அந்த டிசைன் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கலங்க. அந்த டிசைன் ஃபுல்லுமே இந்த மாதிரி நம்ம பவுடர் பஃப்பில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் போட்டு தேய்க்கிறப்ப ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து தலைகளாக இருக்காது, எல்லாமே வந்து நேராக தான் வந்து இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்டோன்ஸ் வச்சு நாம் போர்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் அந்த ப்ராப்ளம் நமக்கு நிறையா வராது. ஒன்று ரெண்டு ஸ்டோன்ஸ் இருந்தால் அது நம்ம கையிலையோ இல்லை சேஃப்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம பாருங்கள். நான் தேய்க்கிறதுக்கே வந்து எங்கேயுமே ஸ்டோன்ஸ் வந்து அப்சைட் டவுனாகவே இல்லை. அதே மாதிரி எந்த ஹோல்ஸ்லையுமே வந்து பிளாங்காகவும் இல்லாமல் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் ஆகுது. அப்படி ஏதாவது கொஞ்சம் ஸ்டோன்ஸ் திரும்பி இருக்கிறப்ப கொஞ்சம் ஸ்டோன்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாலே வந்து போதும், ஸ்டோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்பிடும். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்ம போர்டில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் மாறி இருக்கலாம், ஜஸ்ட் நம்ம கையிலே அதை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், எந்த ஹோல்ஸுமே வந்து பிளாங்காகவும் இல்லை, அதே மாதிரி ஸ்டோன்ஸ் எதுவுமே அப்சைட் டவுனும் இல்லாமல் நேராக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. இது பாருங்கள் நல்லா ஒயிட்லேயே இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இந்த ஸ்டோன்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரேயில் வந்து போர்டு நம்ம எடுத்து டேபிள் மேலே வந்து ஜஸ்ட்டு வச்சுட்டோம். ஷேக் பண்ணாமல் போர்டு வைக்கணும், இல்லை ஸ்டோன்ஸ் திரும்பி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிக்கர் ஷீட்டில் ஒரு எண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து அந்த ஒயிட் ஷீட்லேருந்து பிரிச்சுட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம பிரித்தாலே போதும். இந்த மாதிரி அந்த ஒயிட் ஷீட்டை வந்து நல்லா இப்படி மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு எண்டில் தான் போர்டில் வந்து இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி மடித்து வச்சுட்டு ஒரு எண்டு எங்கே நம்ம ஓப்பன் பண்ணோமோ அந்த எண்டை வந்து போர்டில் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட் வந்து போர்டில் ப்ளேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷீட் இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம அடியில் இந்த ஒரு 1 சென்டிமீட்டர் மடித்து விட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ போர்டை ஒரு சைடில் வந்து பிடிச்சிட்டு ஒரு கையாலேயே ஸ்ட்ரெயிட்டாக நாம் வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்லேருந்து ஒயிட் ஷீட்டை மட்டும் தனியாக எடுக்கணும். எடுக்கிறப்ப ஸ்டிக்கர் ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசைனில் வந்து நல்லாவே ப்ளேஸ் ஆகிடும் பாருங்கள். ஸோ ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா இப்படி தட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டிக்கர் ஷீட்டில் நல்லா ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி ஒரு கார்னர்லேருந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் ஒரு எண்டுலேருந்து பிரித்து கொடுங்க. ஸோ அப்போ தான் ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து ஷீட்டில் ஒட்டலைன்னா கூட நம்ம திருப்பி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி அழுத்திக்கிட்டால் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ஒரு ஸ்டோன்ஸ் கூட நம்ம போர்டில் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து
वर्क मुड़चाचे नेक्स्ट स्टिकर शीट इप्ली तिरुपी वेच्चिट्टु नम्म ऑलरेडी पिरिच्चु एडुत्तोम्ला इंद वाइट शीट இந்த ஒயிட் ஷீட் பிரித்து எடுத்துருக்கோம்ல அந்த ஒயிட் ஷீட்டை வந்து இந்த டிசைன் மேலே அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் சாரீஸ் புர்காஸ் எதுக்கு நிறைய டிசைன்ஸ் பண்ணால் இந்த மாதிரி நிறைய ஷீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபேப்ரிக்கை நல்லா சிங்கிளாக வந்து விரித்து போட்டுட்டோம். விரித்து போட்டுட்டு எந்த இடத்துல டிசைன் வைக்கணுமோ அங்கே நம்ம இந்த டிசைனை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் ஷீட்லேருந்து ஸ்டிக்கர் ஷீட்டை ஸ்லோவாக எடுங்க. எடுக்கிறப்ப ஸ்டிக்கர் ஷீட் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு டிசைன்ஸ் ஸ்பாயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா இப்படி கையே நல்லா இப்படி அழுத்தி கொடுத்தீங்கன்னா டிசைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ் வந்து வைக்கலாம். நான் இது எப்போவுமே யூஸ் பண்ணேன், என்னோடய ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் தான் வைக்கிறேன். வெல்வெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே திக்காக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகிடும்ன்ற பயம் வேண்டாம், நல்லாவே ஹீட் கொடுத்து வைக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் இந்த ஸ்டிக்கர் ஷீட் மேலே ஒரு ஒயிட் கிளாத் காட்டன் கிளாத் இல்லை ஏதோ ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வைங்க. நான் இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக வைக்கிறேன். மோரோவர் இது வந்து கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக். சப்போஸ் நீங்கள் சில்கில் சிந்தட்டிக் ரயான்லலாம் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வைக்க வேண்டாம். ஸோ எப்படி அந்த கிளாத் போட்டு யூஸ் பண்ணுறதோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஹீட்டில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கனாலும் நீங்கள் டைரெக்டாக வைக்கலாம், கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஸ்டிக்கர் ஷீட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத லேசாக சுருங்க தான் ஆகும். கண்டிப்பாக அது வந்து சுருங்கினா நம்ம ஹீட் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஹீட் வைக்க வைக்க இந்த ஸ்பாஞ்சில் இந்த ஸ்பாஞ்சை வச்சு நல்லா இப்படி அழுத்தி கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு 10-15 seconds இந்த மாதிரி வச்சு வச்சுடுங்க. இந்த மாதிரி தேக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி அயன் பாக்ஸ் ஹீட் அந்த டிசைன் ஃபுல்லும் வந்து வர மாதிரி தான் நீங்கள் வச்சு எடுக்கணும். ஸோ இந்த ஒர்க் பார்த்துட்டு நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கேட்லாக் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிசைன் நமக்கு தேவையான அளவு ஹீட் வச்சாச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஹீட் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக ஒரு எண்டிலிருந்து இந்த மாதிரி ஷீட் வந்து எடுங்க. ஏன்னா ஷீட் நல்லா ஃபேப்ரிக்கோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதனால் ரொம்பவே ஸ்லோவாக ஒரு எண்டிலிருந்து வந்து எடுங்க. இந்த டாப்லேருந்து எடுங்க. ஸோ அப்போ தான் இன்கேஸ் ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து ஃபேப்ரிக்கில் பேஸ்ட் ஆகலைன்னா நம்ம ஸ்டிக்கர் ஷீட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணி மறுபடியும் ஹீட்டர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக எடுங்க. ஸோ அதே மாதிரி ஷீட் ரொம்ப சுருங்கலைன்னா நீங்கள் ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ரொம்ப சுருங்கிட்டால் ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும். அப்போ தான் உங்கள் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஓ பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த ஒர்க் வந்திருக்கு. இந்த டிசைன் பாருங்கள். இந்த ரோஸ் ஃப்ளவர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கா, இந்த பர்பிள் கலர் ஃபேப்ரிக்கில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஒர்க் வந்து நீங்கள் உங்கள் சாரீஸ், குர்த்தீஸ், லெஹாங்காஸ், கிட்ஸோட பட்டுப்பாவாடை சட்டை, டீஷர்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப உங்களோட காஸ்ட் வைஸுமே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட ஃபர்தாஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதோட ஷால்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த ஒர்க் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கினா வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.